நாகை அருகே அகர ஓரத்தூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின் பூட்டை உடைத்து 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான நெல் மூட்டைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் அகர ஓரத்தூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் குறுவை மற்றும் சம்பா அறுவடை செய்யப்பட்ட நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 6000 சன்னரக மற்றும் மோட்டாரக நெல் மூட்டைகள் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு அனுப்புவதற்காக வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் நெல் கொள்முதல் நிலையத்தின் பூட்டை உடைத்து அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான சுமார் 125 நெல் மூட்டைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உதவியாளர் பாக்கியராஜ் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.